ஸோ வெல்கம் டு ஒன் மோர் டெஸ்டிமோனியல் வீடியோ. இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிப்பாங்க, நிறைய பேர் வந்து பேக் டு பேக் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸ்மெண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பேர் கொஞ்சம் எர்லியாக நடக்கும், சில பேர் கொஞ்சம் டிலே ஆகும். இந்த டிலே ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் அவங்களோட ஸ்கில் செட்டில் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் முன்னபின் ஆகும். ஏன்னா சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன்ஸ் இருக்கலாம், சில கம்பெனியில் டக்குன்னு ஒரு ரவுண்ட்லேயே செலக்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும், அது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த டெஸ்டிமோனியல் வீடியோ ஃபார் ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர் அப்படின்ற ரோலுக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் ஏற்கனவே வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணி இப்போ ப்ளேஸ்மெண்ட்டில் வந்துட்டு புஷ் பண்ணி இப்போ ப்ளீஸும் ஆயிருக்காரு. ஸோ அவரை பற்றி இப்போ ஒரு சின்ன ஒரு டெஸ்டிமோனியல் வீடியோ பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஹாய், ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ஃபார் ப்ளேஸிங் டைர் ஒன் கம்பெனி. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து உங்களோட பேர், என்ன கோர்ஸ் பண்ணிங்கன்றது மட்டும் ஒரு இன்புட் கொடுங்க. என்னோடய பேர் சிவா. நான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரம் மாஸ்டர் சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணியிருந்தாலும் நம்ம சர்டிஃபிகேஷன்ன்றது வந்து பார்த்தா ஒரு சேஞ்ச் ஒரு இம்பார்ட்டன்ட்ன்றதால பண்ணி சார் ட்ரைனிங்கில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்தர் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கைடன்ஸ் பண்ணாங்க, ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணுறது, ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறமா கம்பெனிங்களில் எப்படி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லி ட்ரைனிங்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் நோ ஐ காட் பிளேஸ்ட். குட் டு நோ சிவா. ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்து நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரோட கரியரோட என்ஹென்ஸ்மெண்ட்டுக்காக, அதாவது ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு லாங் பேக்னுடைய ஒரு சர்டிஃபிகேஷன், ஸ்க்ரம் சர்டிஃபிகேஷன் பண்ணால் வேல்யூவாக இருக்கும் அப்படின்றது கேட்டாங்க. அதாவது ஸ்க்ரம் இல்லைனா பி அப்படின்றது எல்லா ப்ரொஃபைலுக்கும் செட் ஆகாது, சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் செட் ஆகும். அவர் ப்ரொஃபைலுக்கு அவர் கரியர் கேப்போ இல்லைனா அவருக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ண ப்ரொஃபைல் பார்க்கும்போது அவரோட ப்ரொஃபைலுக்கு ஸ்க்ரம் மாஸ்டர் ரொம்பவே ஆஃப்டாக இருக்கிறனால நம்ம டீமோ அவருக்கு சஜஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். பண்ணிவிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பேர் நான் இன்புட் பார்த்துருக்கேன், ஆனால் இவரோடது பேக் டு பேக் எக்ஸ்ட்ரீமாக கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக போகிறது, நிறைய கம்பெனிஸில் ப்ளேஸ் பண்ணும்போது அவர் என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறன்றதை இவர் கிளியராக இன்புட் எங்களுக்கு கொடுப்பார். ஸோ நெக்ஸ்ட் ஒன் போகும்போது அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற கைடன்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதன் மூலிமா இவர் வந்து டைர் ஒன் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகும்போது வி ஆர் வெரி ஹாப்பி டு அனௌன்ஸ் தட் ஹி காட் பிளேஸ் அண்ட் இவர் முன்னே பிளேஸ் ஆகிட்டாரு. பட் டெஸ்ட் ஒன் கொடுக்கறது மட்டும் கொஞ்சம் டிலே ஆன மாதிரி இருக்குது. பட் இன்றைக்கி அகைன் கங்க்ராச்சுலேஷன் கிஷுவா, என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு ஐடி ஸ்டூடியோ ப்ரோ டீம்.